பல பேர் மின்சாரத்தை வந்து சரண்டர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த செக்டார் அழிக்கப்படுமானால் ஒரு நெருக்கடி சந்திக்க வேண்டி வரும். 35 ரூபாயிலிருந்து ஜம்ப் பண்ணி இப்போ 150 ரூபா கிலோவாட் போனதோட விளைவு, கோரிக்கை நிறைவேற்றுவதில் அதிகாரிகள் மட்டத்தில் தடுக்கிறார்கள் என்ற அச்சமும் எங்களுக்கு ஏற்படுத்திருக்கு. தமிழ்நாட்டில் உயர்த்தப்பட்ட மின் கட்டணத்தை ரத்து செய்ய வலியுறுத்தி கோவை, திருப்பூர், ஈரோடு ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த சிறு குறு தொழில் முனைவோர் இணைந்து தமிழ்நாடு தொழில்துறை மின் நுகர்வோர் கூட்டமைப்பு என்ற அமைப்பை உருவாக்கியுள்ளனர். இந்த அமைப்பின் ஆலோசனைக் கூட்டம் கோவையில் நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் ஜேம்ஸ், தமிழ்நாட்டில் உயர்த்தப்பட்ட மின் கட்டணத்தால் தொழில்துறைக்கு கடுமையான நெருக்கடி ஏற்பட்டிருப்பதாகவும், பிற மாநில தொழில் முனைவோர்களுடன் போட்டி போட முடியாமல் செய்வதறியாது தவிப்புக்கு ஆளாகி இருப்பதாகவும் வேதனை தெரிவித்தார். இது ஏன் இப்படி தூளம் தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்துறோம்னு முடியல. யாருனாலையும் பல பேர் தொழில் விட்டு போயிட்டு இருக்கிறாங்க, பல பேர் மின்சாரத்தை வந்து சரண்டர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. தமிழ்நாட்டோட வளர்ச்சிக்கு சரியாக இருக்காது. என்கிட்ட எம்எஸ்எம்இங்க சொல்றதுதான் ஒரு நாட்டுடைய மிகப்பெரிய வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுக்குற செக்டார். இந்த செக்டார் அழிக்கப்படுமானால் ஒரு நெருக்கடி சந்திக்க வேண்டி வரும் தான் தொடர்ந்து வலியுறுத்திருக்கிறோம். கனெக்டிங் லோடுக்கு வாங்கப்பட்ட 112 கிலோ வாட்டுக்கான மாதாந்திர நிலை கட்டணம் 35 ரூபாயாக இருந்த நிலையில் 150 ரூபாயாக உயர்த்தப்பட்டிருப்பதாக சுட்டிக்காட்டிய ஜேம்ஸ், மாதாந்திர நிலை கட்டணம் ஒரே அடியாக 430% உயர்த்தப்பட்டிருப்பதால் மாதம் 100,000 ரூபாய் வரை கட்டணம் கட்ட வேண்டி இருப்பதாகவும் கூறினார். நாங்கள் வாங்கியிருக்கக்கூடிய கனெக்டிங் லோடுக்கான இந்த 112 கிலோவாட்டுக்கான இந்த கட்டணத்தை கம்பல்சரியாக மாதம் ஒரு முறை நாங்கள் 100,000 ரூபா வரைக்கும் சாதாரண தொழில் முனைவோர்கள் மின்சாரத்தை பயன்படுத்தாமல் இருந்தாலும் கட்ட வேண்டிய ஒரு நெருக்கடிக்கு தள்ளப்பட்டு இருக்கிறோம். பீக் ஹவர் மின் கட்டணத்தை கணக்கிட மீட்டர்கள் இல்லாத நிலையில் குறுந்தொழில் முனைவோர் மொத்தமாக பயன்படுத்தும் மின்சாரத்தின் அளவை கணக்கிட்டு அதில் 8 மணி நேரத்திற்கு உச்சபட்ச கட்டணமாக 15% கூடுதலாக வசூலிக்கப்படுவதும் தொழில்துறையை கடுமையாக பாதித்திருப்பதாகவும் ஜேம்ஸ் கூறினார். மின் கட்டணம் உயர்த்துவதற்கு முன்பு சராசரியாக கட்டப்பட்ட கட்டணத்தை காட்டிலும் தற்போது 40% அதிகமாக மின் கட்டணத்தை கட்டி வருவதாக தெரிவித்த கூட்டமைப்பினர் நிலத்தை விற்று மின் கட்டணம் கட்ட வேண்டிய நிலைக்கு ஆளாகி இருப்பதாகவும் வேதனை பகிர்ந்தனர். 35 ரூபாயிலிருந்து ஜம்ப் பண்ணி இப்போ 150 ரூபா கிலோவாட் போனதோட விளைவு, இப்போ நாங்கள் வேலை இல்லாத சூழ்நிலை, தொழில் இல்லாத சூழ்நிலை, கடுமையான நெருக்கடி தொழில் சந்திருக்கு. இந்த நிலைமையில் பார்த்தீங்கன்னா நாங்கள் தொழிலே நடத்துறதில்லை. இப்போ நாங்களே எங்கள் தொழில் அமைப்புகள்கிட்ட மற்றும் தொழில் முனைவர்களிடத்தில் கேட்கின்ற போது பல பேரில் இடத்தையெல்லாம் விற்று கரண்ட் பில்லு கட்ட வேண்டியதாக இருக்குது. மின் வாரியம், மின்துறை அமைச்சர் என பலரிடம் கோரிக்கை வைத்தும் எந்தவித பயனும் இல்லை என வேதனை தெரிவிக்கும் கூட்டமைப்பினர், கடுமையான நெருக்கடியிலிருந்து தொழில்துறையை மீட்டெடுக்கும் வகையில் தமிழ்நாட்டில் உயர்த்தப்பட்ட மின் கட்டணத்தை ரத்து செய்ய வலியுறுத்தியும், பீக் ஹவர் கட்டணம், நிலை கட்டணம் ஆகியவற்றை ரத்து செய்ய வலியுறுத்தியும் வரும் 7ஆம் தேதி உண்ணாவிரத போராட்டம் நடத்த இருப்பதாக அறிவித்தனர். அதிகாரிகளையும் அமைச்சர் மகிழ்மக்களையும் சந்தித்து இந்த பிரச்சனையை வந்து தொடர்ந்து வலியுறுத்தி வரும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கோரிக்கை என்பது 1 மாதம் 2 மாதம் வைப்பது அது கோரிக்கையாக முடியும். அதுக்கப்புறம் அது சூழ்நிலை காரணமாக வேறு வழி இல்லாமல் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலையில் அந்த அவர் அரசு விதிக்கிற அந்த எந்த ஒரு தீர்ப்பானாலும் ஏற்றுட்டு போவாங்க. ஆனால் 11 மாதம் கடந்து இந்த தொழில் அமைப்பில் சேர்ந்து நாங்கள் உட்காந்துருக்கேன் முடியல சுமை. அதனால தான் வந்து இந்த கோரிக்கையில் வச்சுருக்கோம். பார்த்தீங்கன்னா 40%-50% பார்டன் அதிகமாக தொழில்துறை மேலே வைக்கப்பட்டிருக்கிறது. இதிலிருந்து தொழிலை காப்பாற்ற வேணும். இன்றைக்கி நாங்கள் வேறு வழியின்றி வீதியில் இறங்கி போராட வேண்டிய நிலைக்கு தொழில்துறையினர் ஆளாகி இருப்பதாகவும், உயர்த்தப்பட்ட மின் கட்டணத்தை ரத்து செய்யும் வரை தொடர்ந்து போராட்டங்கள் முன்னெடுக்கப்படும் என்றார். இப்போது அரசுக்கு வந்து இது சுமைகள் நாங்கள் சொல்கிறதெல்லாம் அதிகாரி அமைச்சர் பெருமக்கள் கேட்குறாங்க, எங்கள் கஷ்டங்களை அவங்க உள்வாங்கிக்கிறாங்க. ஆனால் இது செயல்படுத்துவதில் எங்கள் கோரிக்கை நிறைவேற்றுவதில் அதிகாரிகள் மட்டத்தில் தடுக்கிறார்கள் என்ற அச்சமும் எங்களுக்கு ஏற்படுத்திருக்கு. அதனால் வந்து இது என்னன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் வந்து கவனத்தில் இருக்கிற வகையில் தொழில்துறை சேர்ந்திருக்கு. அதனால தான் நாங்கள் சொன்னோம் இல்லைங்களா, 1/1. ஏன்னா கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இதே கோயம்புத்தூரில் போஷி அமைப்பு உண்ணாவிரத போராட்டம் இருந்தோம், பல்வேறு மாவட்டங்களில் வந்து போராட்டங்கிற முறையில் கோரிக்கை டிமாண்ட்ஸ் வச்சு உட்கார்ந்தோம். இவ்வளோலாம் பண்ணியும் வந்து இந்த 11 மாதம் கடந்து வந்துட்டு இனி அந்த பிரச்சனைக்கு தீர்வு வரல. ஒரு நாள் 10 தலைப்புகள், 100 செய்திகள், இன்றைய செய்திகளின் அசத்தலான 1 மணி நேர தொகுப்பு செய்திகள் 100, நாள்தோறும் காலை 6:10 மணிக்கு மற்றும் 9:00 மணிக்கு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் காணத் தவறாதீர்கள்.